ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரிக்க போனால் நம்ம ஹீரோ, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரிக்க போகும்போது தான் ஒரு ப்ராஸ்டியூட்டை மீட் பண்ணுறாரு. அவன் மூலமாக இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்பவே முடியாத சில உண்மைகள் வெளியே வருது. அதோட இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னு இவர் நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இறந்துக்கிட்டு வராங்க. அவங்கள யாராவது கொலை பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டே ஒரு கொலையாங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படின்ற கதையை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே த்ரில்லிங்காக ஃபைனலாக ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட நமக்கு சொன்ன படம் தான் தலாஷ். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் பிளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நல்லா நைட் டைமில் கடல் ஓரமாக இருக்கிற ஒரு ரோடை காட்டுறாங்க. அங்கே ரோட்டோரமாக ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்க, அவங்கக்கிட்ட ஒரு நாயும் இருக்குது. திடீர்னு தூங்கிட்டு இருந்த நாய் எந்திரிச்சு பார்க்க, அப்போ அந்த ரோட்டில் சைக்கிளில் யாரோ ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏத்தாப்புல ஒரு கார் வேகமா வருது. ஆனா இவனுக்கும் அந்த காருக்கும் நிறையவே தூரம் இருக்கு. அப்படி வந்துட்டு இருந்த அந்த காரு திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல ரைட்ல கட் பண்ணி அப்படியே கடலுக்குள்ள போய் விழுது. இதை இந்த ரோட்ல இருந்தவங்களும் அந்த சைக்கிள் காரனும் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வராரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன இல்லையா, வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல விசாரிக்க வராரு. அப்போ அங்க நிறைய மீடியா ஆளுங்களும் ஆம்புலன்ஸும் நிக்க, நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பாட்ல இறங்க, அப்போதான் அங்க அந்த தண்ணிக்குள்ள விழுந்த அந்த காரை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இவர் கூட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் கூட பேசிட்டு வராரு. அவர் பேரு தேவ். என்ன தேவ், என்ன நடக்குதுலாம் கேட்டுட்டு வர, நம்ம ஹீரோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்கார் போல, வேற ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி. ஸோ அந்த தேவன் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட வேலை பார்க்கறது, நீங்க ரொம்ப ஈஸியா கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு வர, தண்ணிக்குள்ள இருந்து கார் எடுத்துட்டு இருக்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இங்க அந்த நைட்டு பார்த்தாங்க இல்லையா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை, அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நடந்ததை சொல்ல தண்ணியில இருந்து காரை எடுத்துட்டாங்க போல. பார்த்தா உள்ள இறந்து கிடக்கிறது ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல அந்த ஆக்டரை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஒய்ஃப் கிட்ட நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் கூட கார் டிரைவரும் அவர் அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்களே அவங்க எங்கெல்லாம் கேட்க, இல்லையே வண்டியில அவரை தவிர வேற யாரும் கிடையாது, அவர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாருன்னு சொல்ல, இல்லையே அவருக்கு வண்டி ஓட்டுறதே சுத்தமா பிடிக்காது, அதோட அவன் அசிஸ்டன்ட் எப்பவுமே அவர் கூட தான் இருப்பாருலாம் அந்த ஒய்ஃப் சொல்ல, உடனே நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்து தேவ் கிட்ட சொல்றாரு, அந்த அசிஸ்டண்ட்டையும் அந்த டிரைவரையும் போய் தேடி எப்படியாச்சும் கூட்டுவா அப்படின்ட்டு. நடந்த இந்த ஆக்சிடென்ட்டை ஏர்போர்ட்ல ஒரு டிவி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இந்த ஆக்டரோட ஃப்ரெண்டு சஞ்சய்னு ஒருத்தவன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆக, அடுத்து பார்த்தா தைமூர்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அப்போ டீ எடுத்துட்டு போயிட்டு சசின்னு ஒரு ஆள் கிட்ட கொடுக்க போறான். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்ஸ் நிறைய இருக்கிற ஏரியா தான். ஸோ அப்படி அந்த சசி கிட்ட கொடுக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மல்லிகா அப்படிங்கிறவங்களும் அந்த ரூம்ல இருக்கா, அவ்வளவு ஒரு ப்ராஸ்டியூட் தான். ஸோ இப்படி போயிட்டு இருக்க அந்த தைமூர் வந்து சொல்றான், நேத்து அந்த ஆக்டர் இறந்துட்டானாப்பான்னு சொல்ல மல்லிகா கேட்கறா சசியை பார்த்து, நேத்து நைட்டு நீ அவனை மீட் பண்ண போனல அப்படின்ன உடனே தைமூர் என்ன ஆச்சுன்னா கேட்க, சசி கோவப்பட்டு தைமூரை வெளியே அனுப்பிட்டு மல்லிகாக்கு ஒரு அற விடுறான், என்ன விளையாடுறியா, நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த எதுக்கு நீ பப்ளிக்கா பேசுற, வாயை முடிட்டிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவும் தேவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தேவ் சொல்றான், அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த ஆக்டர் வந்து வண்டியில ஏறதுக்கு முன்னாடி வழக்கம் போல அவரோட அசிஸ்டன்ட் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி காருக்குள்ள வச்சுட்டான். டிரைவர் கார்ல ரெடியா தான் இருந்தாரு. ஆனா அப்போ அந்த ஆக்டர் வந்து சொல்லிருக்காரு, நானே இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. அது டிரைவருக்குமே விசித்திரமா தான் இருந்திருக்கு, ஏன்னா அவர் தனியா ஓட்டிட்டு போனதே கிடையாது அவர் லைஃப்ல. ஸோ அப்படி ஓட்டிட்டு போயிருக்காரு, அப்புறம் தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நான் சொல்லவே ஹீரோ கேட்கிறாரு. ஆக்சிடென்ட் நடந்தது பாத்தீங்கன்னா சி ஃபேஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோட்ல. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில இந்த ரோடு வரவே வராது. எதுக்கு அந்த நேரத்துல இந்த வழியா வந்துட்டு இருக்கணும் அவர் வழி மாறி? அதோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தது இல்லையா, அங்கிருந்து இந்த சி ஃபேஸ் ரோடு வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அப்படி பார்த்தா 12 மணிக்கு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பியிருக்காருன்னு தெரிய வருது. இங்கே 2 மணிக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் எங்கே போனார் என்ன பண்ணார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அந்நேரம் நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருது. மீடியாவிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த கேஸை பற்றி ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி வெளியில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க ஸ்டேஷனில் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. யார் மீடியாவுக்கு நியூஸ் கொடுக்கறதுன்னு சொல்லவே ஒரு 3 பேர் கை தூக்க அவங்களோட ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த கேஸ் ரொம்பவே ஹை ப்ரொஃபைல் கேஸ், ரொம்ப சீக்கிரமாக விசாரிக்கணும், தயவு செஞ்சு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் அனுப்ப, அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, சார் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த கேஸை விசாரித்தாலும் ஒரு உண்மையும் தெரிய போகிறதில்ல சார், ஏன்னா கடந்த 3-4 வருஷமா அந்த ரோட்ல நைட் டைம்ல இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, எதுக்குமே என்ன காரணம்னே புரியல, அதனால உங்க டைம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போக, இங்க அதுக்குள்ள சசி என்ன பண்றான், அவன் ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரீன் கலர் பேகை ஒழிச்சு வச்சிருக்கான் போல, அதை எடுத்து திறந்து பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு பேக்ல ஒழிச்சு வச்சிட்டு இருக்க, அந்த இடத்துல மல்லிகா அங்க வந்து என்னன்னா கேட்க, அவகிட்ட எதுவும் சொல்லல. அப்போ தைமூர் கிட்ட சசி புதுசா ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல் இருக்கு, அவனை வாங்கிட்டு வந்து கொடுக்க,
இருந்த பழைய சிம் கார்டை கீழே போட்டுக்கிட்டு தைமூர் கொண்டு வந்த சிம் கார்டை இவன் ஃபோனில் போட்டுக்கிட்டு இருக்க தைமூர் கேட்குறான், என்ன சசி நீங்கள் வந்து சிம் கார்டெலாம் மாற்றுறீங்க, நம்பர் மாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்க, உன் வேலையை பார்த்து நீங்கள் இருந்து கிளம்புறியா, நான் கொஞ்ச நாள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை வெளில அமுச்சு வைக்க, அந்த கீழே கடந்ததுலேயே சிம் கார்டு அதை எடுத்து வச்சுக்கிறான் இந்த தைமூர். வெளியில் அதை எடுத்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த சசியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஏதோ பேசிக்கிறாங்க, நான் கொஞ்ச நாள் என் ஊருக்கு போகிறேன் நீ பத்திரமா இரு, நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன், அதோட நான் சொன்ன விஷயத்த வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சசி மல்லிகா கிட்ட சொல்கிறத இந்த தைமூர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோட வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் சாப்பிட வந்திருக்காங்க போல, ஒரு ஃபேமிலி அங்கே நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டருக்கு என்னாச்சு கொஞ்சம் சொல்லலாம் கேட்குறாங்க அந்த ஃப்ரெண்டு. இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இவர் சொல்லிட, ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டான்ப்பா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறார், ஆமாம் சின்ன வயசில் இப்போ நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் இந்த ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அவன் ஒய்ஃபு, ரொம்பவே டல்லாக இருக்காளே இன்னும் அப்படின்னு கேட்க, இவர் சொல்கிறார், ஆமாம் நான் அவர் சைக்கியாட்ரிஸ்ட்டை பேசணும்னு சொல்லி வச்சுருக்கேன், அவர்கிட்ட கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது போல, இன்னும் நமக்கு அது தெரியல, போக போக தெரியும் பார்ப்போவாங்க. அப்போது அடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட நம்ம ஹீரோயின் போய் படுத்து தூங்கிட, நம்ம ஹீரோக்கு தூக்கம் வராமல் அப்படியே விடியோடய முடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க, அடுத்த நாள் காலையில் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குமோ அதை ஒரு தடவை திரும்பி ரீக்ரியேட் பண்ணி பார்த்துட்ருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ அங்கே ஃபாரன்சிக்ஸ் ஆளுங்களும் கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே வராரு, ரோட்ல நடுவில் ஏதோ இருந்து அதை இடிக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி போய் அப்படியே கடலில் விழுந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு அவரை ஃபாரன்சிக்ஸ் சொல்றாங்க, சார் அவர் சரக்கு கூட அடிக்கல, நாளைக்கு நீட்டாக தான் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காருன்னு சொல்ல, என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அநேகமாக இந்த கேஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான் சார் அப்படின்னு ஃபாரன்சிக்ஸ் சொல்ல, பின்னாடி அந்த கான்ஸ்டபிள், நான் தான் ஏற்கனவே சொன்னனே சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்க. அப்போ நம்ம ஹீரோயின் புதுசாக வீடு மாதிரி வந்திருக்காங்க இல்லையா, ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் தான். ஸோ அப்போ யாரும் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பார்த்தா ஃப்ரெனி அப்படின்னு ஒரு லேடி சும்மா கேக் எடுத்துகிட்டு பார்க்க வந்திருக்காங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், எங்கள் அண்ணன் இங்கே இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாரு, நாங்கள் ரொம்ப நாள் அந்த குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட டீ கேட்கவே அவங்க அதை போடுறதுக்காக கிச்சனுக்கு போக, இங்கே இந்த லேடி வீட்டுக்குள்ளே ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன தேடுறாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன பையனோட ஒரு ஃபோட்டோ கிடைக்குது, அதை பார்த்துட்டு ஹலோ கரண் அப்படின்னு அவங்கக்கிட்ட அந்த ஃபோட்டோ மூலமாக பேச, இது என்னடாது, ஏன்னா இந்த லேடி புதுசாக பார்க்குறாங்க, நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டை பற்றி எதுவுமே சொல்லலை, ஆனால் இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த லேடி எப்படி அந்த பையனோட பேரை சொல்லியிருக்க முடியும், வாங்க மேற்கொண்டு பார்ப்போம். அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஆக்டரோட வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்க போக, அங்கே இந்த ஆக்டரோட ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா சஞ்சய், அவர் இருக்காரு, அவரை மீட் பண்ணிக்கிட்டே உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்ததா, அவர் சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கான்லாம் ஹீரோ கேட்க, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க, அதெல்லாம் கிடையாது அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அக்கௌண்ட்டு கிட்ட சொல்லி 20 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு எங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்ல, இப்போ அடுத்து அந்த அக்கௌண்ட்டை தான் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவர் இந்த காசை எதுக்கு கொண்டு வர சொன்னாருன்னு தெரியல சார், ஆனால் அவர் கிரீன் கலர் பேக்கில் போட்டு நான் தான் அந்த காசு கொண்டு போய் அவர் அசிஸ்டண்ட்டை கொடுத்தேன், அவன் தான் காரில் வச்சிருப்பான்னு சொல்ல, அடுத்து அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க, அவனும் அதே தான் சொல்கிறான், ஆமாம் சார் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க நான் வச்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட, மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டன் கிட்ட தான் கேட்குறாங்க, இது எதுக்குன்னு அவர் சொல்லலை, சரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டு எப்பயாவது எடுத்து எங்கேயாவது கொடுக்க சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்க, 2 தடவை நடந்திருக்கு சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ என்னவோ இதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஹோட்டல் லீடோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தர் இருப்பான் அவன்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாருன்னு சொல்ல, அடுத்து அந்த ஹோட்டல் லீடோக்கு தான் போகிறாங்க, இந்த ஹோட்டல் லீடோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான், அந்த ஹோட்டலில் போயிட்டு உங்கள் ரிசப்ஷனிஸ்ட் ஆனந்த்னு ஒருத்தன் அவன் எங்கே இருக்கான்லாம் கேட்க, அவன் வேலையை விட்டு போயிட்டான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடினு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ போயிட்டு நடந்த அப்டேட் எல்லாத்தையும் அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல, சீக்கிரமாக கண்டுபிடிங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அவரும் சொல்லி அமுச்சு வைக்க, இங்கே இந்த சசியை தான் காட்டுறாங்க, வேற ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் போல, அங்கே இருந்துட்டு யாருக்கோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், என்ன என்ன நடக்குது, எனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க இன்னும் 30 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கே அப்படின்னு அவன் யார்கிட்டையும் சொல்ல, ஃபோனில் இருக்கவங்க கேட்குறாங்க, அந்த ஆக்டர் இறந்துட்டான் உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா, நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படின்லாம் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சசி சொல்ல, அந்த 20 லட்சம் ரூபா பற்றி போலீஸுக்கும் தெரியும்னு அந்த ஃபோனில் பேசினவர் சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு தர வேண்டிய பாக்கியை கொடுங்கன்னு இவனும் சொல்லிட்டு வைக்க, அடுத்து நம்ம ஹீரோ இருக்கிற அந்த குவார்ட்டர்ஸில் ஏதோ சில்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போல குழந்தைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அப்போது இந்த ஃப்ரெனிங்கிற லேடி இவங்கள நோட்டீஸ் பண்ணுறதா ஹீரோ கவனிச்சிடுறாரு, என்னடா அது நம்மளே மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த லேடி வரவே நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க நேற்று கூட வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த லேடி நம்ம ஹீரோவோட ஃபுல் பேரை சொல்லி கூப்பிடுது, ஏன்னா அதை ஹீரோயின் சொல்லவே கிடையாது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு ஷாக் ஆகி நிற்கும் போது இந்த லேடி சொல்லுது, உங்கள் பையன் உங்ககிட்ட பேசணுமா, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும்னு சொல்கிறான், நீங்கள் கண்டிப்பாக பேசணும்லாம் சொல்ல, இப்போ தான் நமக்கு புரியுது இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறதே, நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்காக ஹீரோ கத்துறாரு,
கொஞ்சமாக அது அறிவு இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இனிமேல் எங்ககிட்ட வராதிங்க, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக, கரெக்டாக அந்த ஃப்ரெண்டிங்கிற லேடி நம்ம ஹீரோவை அவங்க பையன் எப்படி கூப்பிடுவானோ அதே மாதிரி கூப்பிட்டு, உங்கள் பையன் இப்படி தான் உங்களை கூப்பிடுவேன்னு என்கிட்ட சொன்னான், தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினால் ஷாக்கு தாங்க முடியல. ஆனால் ஹீரோ இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோ டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு, காசுக்காக இவங்கெல்லாம் என்னவும் பண்ணுவாங்க போல் இருக்கு, இறந்து போன ஒரு பையன் எப்படி பேச முடியும்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் இறந்திருக்கான். அந்த பையனோட போட்டோவை தான் அந்த லேடி உங்க வீட்டில் பார்த்துருக்கு, அந்த பையன் இறந்துட்டான் போல் இருக்கு, இந்த ஃப்ரெண்டிங்கிறவங்க இறந்தவங்களோட பேசுவாங்க போல் இருக்கு. ஸோ இது நமக்கு புரிய வர ஹீரோயின் சொல்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ பேசுறாங்கல்ல, உண்மையாவே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஃபேக்ட் இருக்கலாம்ல, ஒருவேளை உண்மையாவே நம்ம பையன் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தான்லாம் சொல்ல. ஹீரோ காண்டாகிறாரு, லூசுத்தனமா பேசாத, நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு விறுவிறுன் வெளில போயிடுறாரு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே அவர் புரிஞ்சுக்காம அங்கிருந்து போயிடுறாரு. அப்பதான் ஹீரோ கார் ஓட்டிக்கிட்டே நடந்த ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும்னா, ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்ல ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் இன்னொரு ஃப்ரெண்டோட சின்ன பையன் ஒருத்தனோட விளையாடிக்கிட்டு இருக்க, அந்த நேரத்துல நாங்க அங்க போய் விளையாடுறோம்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சு போய் ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல லேக் இருந்திருக்கு, அங்க ஒரு போட் இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு இந்த பசங்க போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க, ஹீரோவனும் ஹீரோயினும் இதை கவனிக்காமையே. அப்படியே போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கரெக்டாக நம்ம ஹீரோ முழிச்சு தண்ணியில் குதிச்சு அந்த ரெண்டு பசங்களையும் காப்பாற்றலான்னு போக ஹீரோயினும் தண்ணியில் குதிச்சு போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு இருந்தான் இல்லையா, அவன் மட்டும் காப்பாற்றப்படுறான், இவங்களோட பையன் அங்கேயே இறந்தும் போகிறான், அவனோட டெட் பாடி கூட கிடைக்கல. ஸோ இந்த சோகத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சிக்கிட்டே போய் அவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த, அங்கே ஒரு லேடி வரா, இவளும் ஒரு ப்ராஸ்டியூட் தான், இவ பேரு ரோசி. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடவே பக்கத்தில் ஹோட்டல் லீடோ அதில் தான் சார் நான் இருப்பேன், வேணா வந்து பாருங்கலாம் ஒரு மாதிரி சொல்ல. ஹோட்டல் லீடோவா, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், அங்கே வேலை பார்த்த ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஆனந்த் அவனை பற்றி தெரியுமான்லாம் கேட்க, எனக்கு அந்த ஹோட்டல் நல்லாவே தெரியும் சார், அந்த ஆனந்துக்கு உடம்பு சரியில்லை அதனால் அந்த மேனேஜர் அங்கேருந்து அவனை துரத்தி அமிச்சிட்டாருன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்த, இனிமேல் ஏதாவது தேவைன்னா நான் கேட்டுக்கிறேன் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவளை அமுச்சு வச்சிட. இவர் ரோசிக்கிட்டேருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் மூலமாக தேவ்கிட்ட ஆனந்தோட சொந்த ஊர் ஒரு ஊரை சொல்லி அங்கே போய் விசாரித்து பார்க்க சொல்கிறாரு. உண்மையாகவே அங்கே ஆனந்த் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கான் போல் இருக்கு, அதை தேவும் கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல. அதோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காசு வந்து அந்த ஆக்டரோட அக்கௌண்டன்ட் எடுத்துட்டு வந்து இந்த ஆனந்த் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு அந்த அக்கௌண்டன்ட் சொன்னார் இல்லையா, அந்த காசை சசின் ஒரு ஆள் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லியிருக்கான். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ அந்த சசியை தேடிக்கிட்டு அந்த ப்ராஸ்டியூட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ போறாரு. ஏன்னா அங்கே தான் சசி மல்லிகா கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்திருப்பான், இப்போ மல்லிகா மட்டும்தானே இருக்கா, எங்கள் சசின்லாம் கேட்கவே அவன் அவன் சொந்த ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு போனான் சார், வேறு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட, உங்களுக்கு அந்த ஆக்டரை பற்றி தெரியுமா, சசிக்கும் அந்த ஆக்டருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்க, இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட, சசியோட கிராமத்து அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பும்போது தான் அந்த இடத்துல ரோசியும் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்து தேவ்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே போக சொல்லியிருப்பார் போல, அங்கே போய் பார்த்தா சசி அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை போல இருக்கு. அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லிட, எதுக்கும் போலீஸில் சொல்லி அந்த வீட்டை ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின் சைக்கியாட்ரிஸ்ட்டு தான் மீட் பண்ணுறாங்க. அங்கே போய் அவங்க பையனுக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ சொல்கிறாங்க, நானாவது இப்படி வாய்விட்டு கதறி ஆடுறேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு விட்ட மாதிரி தெரியல, அதோட என்னை விட அவர் தான் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவருக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து சசியோட ஃப்ரெண்டு தைமூர்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ அங்கே போய் அவனை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்க, எனக்கும் தெரியாது சார்னு அவனும் சொல்ல, சரி அவன்கிட்டருந்து ஃபோன் வந்ததுன்னா முதல்ல எனக்கு தான் சொல்லணுன்னு ஹீரோ அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்க, அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நின்று ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, இவனுக்கு தெரிஞ்சவர் போல் இருக்கு தைமூருக்கு, அவரும் சொல்கிறாரு, ஏ உண்மையை சொல்லிடா உனக்கு தெரியுமா அந்த ஆக்டர்கிட்ட இருந்து அந்த சசி 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் அப்படின்னு. ஸோ உங்களுக்கே இப்போ இது புரிஞ்சிருக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் இப்போ சசிக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தெய்மூருக்கு பயங்கர ஷாக்கு, இதை கேட்டுக்கிட்டு அவன் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சிம் கார்டு ஒன்று எடுத்தான் இல்லையா சசிக்கிட்ட இருந்து, அதை ஃபோனில் போட்டு அதில் பார்த்தா ரெண்டே நம்பருக்கு தான் கால் போயிருக்கு, ஒரு நம்பர் கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப், இன்னொரு நம்பர் கால் பண்ணால் ரிங் போகுது. ஆனால் இவன் பயந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பர்லேருந்தே இவனுக்கு கால் வருது. என்னென்ன ஃபோன் எடுத்து பார்த்தா இவன் பேசுறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட் சைட்லேருந்து பேசுகிறாங்க. டே திரும்பி திரும்பி ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறேன், நான் தான் ஏற்கனவே சொன்னல நாளைக்கு நடக்கிற அந்த எக்ஸிபிஷனுக்கு கரெக்டாக நீ 8 மணிக்கு வந்துடு நைட்டில், நான் அங்கே அவன் காசை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சசிக்கிட்ட பேசுகிறதா நினச்சிக்கிறாங்க அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வைக்க இங்கே தெய்மூர் எல்லாத்தையும் கேட்டுடுறான். அடுத்து நம்ம ஹீரோ ஹோட்டல் லீடோவுக்கு தான் மறுபடியும் விசாரிக்க போக, அங்கே ரோஸி இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போன உடனே இவரும் அவள் பின்னாடி போகிறாரு, எதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கலான்னு இதை நம்ம தேவும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்க,
நம்ம ஹீரோ இந்த ரோசியோட லிஃப்டில் போய்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டு, ஆனந்த நாங்கள் கண்டுபிடிச்சோம்லாம் சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு, உனக்கு சசின்னு ஒருத்தனை தெரியுமா, உங்கள் ஏரியாவில் தான் இருந்தான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவனை காணும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்ல, அவனை எல்லாருக்கும் தெரியும் சார், எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், இந்நேரத்துக்கு எங்கேயாவது குடிச்சிக்கிட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து கிடப்பான் அந்த சைடில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்து இந்த தெய்மூர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நிர்மலான்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நடந்ததை இந்த காசு விஷயத்தை பற்றி சசியை பற்றியெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன், நானும் ஏதாவது பண்ணணும் இதை பற்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அவருக்கு தூங்க முடியாமல் அவர் பையனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு வேளை அன்னைக்கு பார்க்கில் பையன் போய் விளையாட போகிறான்னு சொன்னப்ப இவரும் கூட போயிருந்தா, இல்லை விளையாட போகாதீங்க என் கூட வந்து கேம் விளையாடுங்கன்னு ஏதாவது கேம் எடுத்து வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா இன்னும் இவர் பையன் உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்காங்க, யாரோ பெல் அடிக்க கதவை திறந்து பார்த்தா யாரையுமே காணும், கீழே ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது, அது என்னடான்னு திறந்து பார்த்தா அந்த லெட்டரில் அவங்க பையன் எழுதிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்லாம் சொல்ல இதை அவங்க அழுதுகிட்டே படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ரெண்டிக்கிட்ட தான் போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது அந்த ஃப்ரெண்டி மூலமாக அவங்க பையன் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான்றது. ஸோ அந்த ஃப்ரெண்டிக்கிட்ட போயிட்டு ஒரு கேண்டல் கொளுத்தி வச்சுட்டு அந்த லேடி வந்து இந்த ஸ்பிரிட்டோட நான் பேசணும் அப்படின்னு அந்த பையன் பேரை சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நோட் புக் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பையன் சொல்கிற அவங்களுக்கு கேட்குற விஷயத்த அப்படியே அந்த நோட்டில் எழுதுவாங்க போட்டிருக்கு. அந்த லேடி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் படிக்கும் போது தான் தெரியுது அவங்க பையன் இந்த லேடியோட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல இவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்கம்மா அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம். ஸோ இவங்க முழுக்க முழுக்க நம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ரோசி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அதே போலீஸ் ஸ்டேஷனில் வேற ஒரு கான்ஸ்டபிள் இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்காரு, மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணி தண்ணிக்குள்ளே கல்லை கட்டி போட்டாங்களாம் சார், இப்போ தான் அந்த பொண்ணோட டெட் பாடி கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்லாம் சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோ கொண்டு ஞாபகம் வருது அவள் சொல்லியிருப்பா எந்த ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து கிடக்கிறானோ அப்படின்ட்டு. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போய் மார்ச்சரியிலலாம் தேடி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா உண்மையாகவே சசி இறந்து கிடக்கிறான் போல் இருக்கு, நேற்று நைட்டு தான் டெட் பாடியை கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. எப்படி இறந்துருக்க முடியும் அப்படின்றத டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப தூரத்துலேருந்து யாரோ துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க சார்னு சொல்ல நடந்த சம்பவத்தை நமக்கு காட்டுறாங்க. சசி அந்த எக்ஸிபிஷனுக்கு காசு வாங்க போயிருக்கான், அப்போ தூரத்துலேருந்து யாரோ அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க அவன் பாக்கெட்டை செக் பண்ணதுலேருந்து அவன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தது சார், அந்த ஹோட்டலில் போய் செக் பண்ணால் அவனோட லக்கேஜ் இருந்தது, அதில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு காட்டவே அந்த பேக்கில் அடியில் அவன் மறைச்சி வச்சு அந்த 20 லட்சம் இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தெய்மூர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தான் தெரிய வருது சசியை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது. இவன் டென்ஷனில் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை அன்னைக்கு அங்கே எக்ஸிபிஷன் வர சொல்லி தான் அந்த ஆள் போட்டு தள்ளிட்டான் போல் இருக்கு, இவனா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்ல அவன் அப்படின்னு இருக்கும்போது அப்போதான் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் அடித்து விசாரிக்கும் போது ஏதாவது பச்சை கலர் பேக் நீ சசி கொண்டு போகிறத பார்த்தியான போலீஸ் கேட்டிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த தெய்மூர் அந்த பச்சை கலர் பேகை தேடி சசியோட ரூமுக்கு போகிறான். அங்கே இப்போ மல்லிகா தானே இருக்கா, அவளை ரெண்டு ரவுடிங்கில் வச்சு அடித்து இழுத்துட்டு போக வச்சுக்கிட்டு இவன் உள்ளே போய் தேடி பார்க்குறான். பார்த்தா அந்த பேக் அங்கே இருக்குது ஆனால் உள்ளே பணம் கிடையாது. அப்போ தான் அங்கே ஒரு டிவிடி கிடைக்கிது அவனுக்கு, அதை சிஸ்டமில் போட்டு பார்த்தா அது இந்த ஹோட்டல் லீடோலேருந்து எடுத்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் போல் இருக்கு. அதில் இந்த இறந்து போன ஆக்டரும் அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஒரு ஃப்ரெண்டு அந்த சஞ்சய், இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், இவங்க மூணு பேரும் அந்த ரோசிங்கிற ப்ராஸ்டியூட்டை ஹோட்டல் லீடோலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிற அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இதை பார்த்த உடனே தெய்மூருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பரவாயில்ல சசி இறந்து போனதுக்கப்புறமும் எனக்கு பெருசாக ஒன்று விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு நாள் நைட்டு சசி தெய்மூர்கிட்ட ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அவரை கூப்பிட்டு போய் பார்த்தா டாக்டரை உள்ளே அனுப்பிக்கிட்டு சசி தெய்மூர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே ரோசி அடிபட்டு கிடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த டாக்டர் அவளுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே தெய்மூர் இதை பார்த்த உடனே சசி சொல்கிறான், நடந்த விஷயத்த எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கிளம்பு இங்கிருந்துன்னு சொல்லிட. ஸோ இப்போ இது அவ்வளவுமே தெய்மூருக்கு ஞாபகம் வருது. அடுத்து நம்ம ஹீரோ இந்த சசியை பற்றி அந்த ஆக்டர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே சஞ்சயும் இருக்கான். அப்போ இந்த ஒய்ஃப் கேட்குறாங்க, ப்ராஸ்டியூட் கூடலாம் லிங்க் இருக்குது அந்த சசிக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ என் ஹஸ்பண்டுக்கும் ப்ராஸ்டியூட்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்லாம் கேட்க, மேபி இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் எனக்கு கரெக்டாக தெரியலங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் சஞ்சய்க்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தெய்மூர் தான் ஃபோன் பண்ணுறான். ஸோ இவ்வளவு நாளாக சசி காசு கேட்டு மிரட்டிட்டு இருந்தது இந்த சஞ்சய் கிட்ட தான், அவன் தான் எக்ஸிபிஷனுக்கு அவனை வர சொல்லி காசு கொடுக்குறேன்னா சொன்னது. ஸோ சஞ்சய் தான் அதுன்னு புரிய வர இப்போ தெய்மூர் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், நீ தான் சசியை கொலை பண்ண அங்கே வர சொல்லி அப்படின்லாம் சொல்லவே, இங்கே நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், நான் ஒரு 1 ஹவர்ல கூப்பிடுறேன்லாம் சஞ்சய் சொல்கிறான், ஏன்னா அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு எப்படி பேச முடியும், சரி நானே அவனை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு தெய்மூர் ஃபோனை வைக்க அவனுக்கு ஒன்றும் புரியல தெய்மூருக்கு, ஏ மாட்டிக்கிட்டான் இவன் இவங்கிட்ட இருந்து காசை கறந்துடலாம் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே ஏத்தாப்பில் தான் ரோசி நிற்கிறான், பரவாயில்லையே உனக்கு மூளை இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தெய்மூர் அங்கேருந்து போக, அடுத்து சஞ்சய் அவங்க அப்பாட்ட வந்து என்ன சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு தேவை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னப்பா பிளாக்மெயில்
உண்மையெல்லாம் என்ன சொல்கிறேன்னு அவரும் கேட்க, அப்போ தான் சஞ்சய் சில உண்மைகளை அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். அப்பா, என் ஃப்ரெண்டு நிக்கிலுக்கு மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது அவன் மாடியிலேருந்து கீழே தவறிலாம் விழலப்பா, வேற ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. அவங்க பையன் அவங்ககிட்ட பேசுகிறாங்கிறதுனால வீட்டில் ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அந்நேரம் நம்ம ஹீரோவரை நம்ம இன்றைக்கி படத்துக்கு போகிறோம்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி படம் பார்த்துக்கிட்டு திரும்பி வரும்போது அவங்க பையன் இறந்தான்னு சொன்னே இல்லையா, அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டும் இருந்தான்னு சொன்னே இல்லையா, அன்றைக்கி பார்க்கல, அந்த ஃப்ரெண்டை இங்கே மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவும் வர, நீங்கள் எப்படி இந்த ஊர்லன்ட்டுலாம் நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் வந்தோம், உங்களையும் மீட் பண்ணணும், நாங்கள் வீட்டுக்கு வரோம்லாம் சொல்ல, இல்லை இல்லை எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அப்போ தான் காரில் புலம்பிக்கிட்டே வராரு, எனக்கு அந்த பையனை பார்த்தாலே நம்ம பையன் தான் ஞாபகம் வருது, இது அவ்வளோத்துக்கும் நான் தான் காரணம், என் பேரில் தான் மிஸ்டேக்குலாம் சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போவும் ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் பேரில் மட்டும் எப்படி மிஸ்டேக் இருக்க முடியும், அங்கே நானும் தானே இருந்தேன், ஒரு நாள் கூட உங்கள் மேலே தப்புன்னு நான் நினச்சதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வீடு வந்துடுது போல், வாங்க வீட்டுக்குள்ளே பேசலான்னு ஹீரோயின் கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த ரோசியை பார்க்க போயிடுறாரு. அப்போ ரோசி வந்து காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அங்கே ரெண்டு போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறாங்க பத்தியா, என்னையும் தப்பாக தான் நினைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சரி வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே யாரும் வரமாட்டாங்க அங்கே போய் பேசலான்னு சொல்லி இவ கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட. அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இவகிட்ட பேசுறது. அப்படி கடலுக்கு கிட்டே இருக்கிற தனியாக ஒரு ஏரியாவில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அங்கே நிறைய பூவெல்லாம் விழுந்து கிடக்குது வெள்ளை கலரில், அதையும் கையில் வச்சுட்டு இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரோசி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரோசி கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு, இறந்து போன அந்த ஆக்டரை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, சுற்றி சுற்றி உங்கள் ஏரியாவில் தான் ஏதோ நடக்குதுன்னு எனக்கு புரியுதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது ரோசி சொல்கிறான், அவரை எனக்கு டேரெக்டாக தெரியாது சார், ஆனால் அவரோட ஃப்ரெண்டு நிக்கில் அப்படின்னு ஒருத்தவனா எனக்கு தெரியும், அந்த நிக்கில் கூட தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருந்தாங்க, அவங்க கூட ஒரு நாள் நான் வந்து வெளியே போனேன், அதில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் இந்த ஆக்டர் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சஞ்சயா, அவன் பேர் உனக்கு தெரியுமா பார்த்துருக்கியான்லாம் கேட்க, நான் பார்த்தா அடையாளம் சொல்லுவேன் சார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் அந்த ஆக்டரை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட, நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற, நான் வேணா உனக்கு காசு கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, நீ இதுலேருந்து வெளியில் வந்துடுறியான்னு கேட்க, இல்லை சார் இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு கொஞ்சம் காசு சம்பாதிக்க வேண்டியிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ கிட்ட அவள் வேற ஒரு விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி தான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தி கொஞ்சம் பேரோட கிளம்பி போனா நைட்டு, அதுக்கப்புறம் அவள் திரும்பி வரவே இல்லை சார், அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்லன்னு ஹீரோ கேட்க, எங்களெல்லாம் யார் சார் மதிக்கிறான்னு அவள் வருத்தப்பட்டு சொல்ல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த நிக்கில் வீட்டுக்கே போயிடுறாரு. அவங்க அப்பா கதவை திறக்க உள்ளே போய் நிக்கிலை பார்க்கலான்னு பார்த்தா அவன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான், ஒன்றுமே முடியாமல் வாய் கூட பேச முடியாமல் அப்படியே கிடக்கிறான். அப்போ தான் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார், அதுலேருந்து அவன் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே தேமூர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான், எனக்கு நீ பண்ணது எல்லாமே தெரியும், அது மட்டும் இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்த்துட்டேன், அந்த பொண்ணை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், இது அவ்வளோத்தையுமே நான் போலீஸில் சொல்லிடுவேன், எனக்கு நீ 50 லட்சரூபா தரணும்னு கேட்கவே, என்னடா அவன் 20 லட்சரூபா கேட்டான்னு கொடுத்தேன், நீ இப்போ மறுபடியும் 50 கேட்குறேன்னெலாம் சொல்ல, உனக்கு வேறு வழியே இல்லை தம்பி, நீ பண்ணி தான் ஆகணும், எங்கே கொண்டு வரணும்னு நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு வச்சிட. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தா தேவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு, நைட்டு டின்னருக்கு வர சொல்லியிருக்கார் போல். வந்து பார்த்தா இவங்க ஒய்ஃபை காணும், என்னடா நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் பார்த்தா லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் என் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போகிறேன்னு. ஐயோ இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லவே, இல்லையே அவன் இங்கே வரலையே நாங்கள் படத்துக்கெல்லாம் எங்கேயுமே வரலையே அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க மீட் பண்ணாங்கல்ல அவங்க மருந்து கொடுத்துருப்பாங்க போல், அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றாளான்னு போய் பார்க்குறாரு, கபோர்ட் திறந்து மருந்து பாட்டிலாம் அப்படியே இருக்குது. அப்போ தான் அங்கே சில லெட்டருங்களை கண்டுபிடிக்கிறாரு, எல்லாமே அவங்க பையன் எழுதின மாதிரி பேசின மாதிரி இருக்குது. ஸோ இப்போ புரியுது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃப்ரெனி வீட்டுக்கு தான் போகிறாரு. தேவும் இவர் கூடவே ஓடி வராரு, அங்கே போய் பார்த்தா வேலைக்காரி தான் கதவை திறக்கிறா, இல்லை சார் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாவ, ஆனாலும் இவர் தள்ளி விட்டுக்கிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெனி உட்காந்துக்கிட்டு அவங்க பையன் கூட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்த உடனே இவங்க டென்ஷனாக எந்திரிக்க பயந்துடுறாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு, அறிவே வராது அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும், இந்தமா சொல்கிறத லூஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கத்தவே ஃப்ரெனி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை விட நீங்கள் தான் ரொம்பவே கவலைக்குரிய இடத்துல இருக்கீங்க, ரொம்பவே கஷ்டத்தில் மூழ்கி போயிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்காதிங்க, இந்த மாதிரி இறந்து போகிற ஆத்மாங்க நம்ம கூட பேச ட்ரை பண்ணுவாங்க, நான் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் உண்மையாகவே இருக்குது, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த விஷயத்தை எப்படியாவது சரி பண்ணிக்கோங்க, உங்கள் பையன் உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கலாம் சொல்லிட்டுருக்க, அப்படியா எங்கே என் பையனை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லவே, அது கஷ்டம் அது என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி அகோரமாக இறந்து போகிற சில பேரால் மட்டும்தான் இப்படி மனுஷ உருவத்தில் நமக்கு நடுவில் சுத்த முடியும், ஆனால் சில ஆத்மாக்கள் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும், அதில் ஒருத்தன் தான் உங்கள் பையன், உங்கள் பையன் ரொம்பவே நிம்மதியாக இருக்கான்லாம் பேசவே இவருக்கு சுருன்னு வருது, வாய மூடுறி அடி அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே இந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்கள் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கீங்க, உங்களையுமே ஏதோ ஒரு ஆத்மா வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆத்மாங்களுக்கு
ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறவங்கள பார்த்தா ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடும், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க கஷ்டத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்ல சொல்லவே ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் வந்துற ஹீரோயினும் கத்துறாங்க, தினமும் ராத்திரி வெளியே போறியே, ஒரு நாளாவது நீ வீட்டில் இருக்கியா? நீ எங்கே போற நான் கேட்குறேனா? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாது, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கத்தவே, அப்போ நீ யாரையோ தேடி தானே போற அப்படின்னு அவங்க கேட்க இவர் எதுவுமே பதில் சொல்லலை. ஹீரோயினு கோமா அங்கேருந்து கிளம்ப இது அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த தேவம் சரி சார் நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் என் ஹஸ்பண்டுக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோ அந்த பீச் கடலோரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரோசி காட்டின அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு அவளும் வரா, இவர் ரொம்பவே அழுதுகிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க, இவர் அவங்க பையன் ஒய்ஃப் எல்லாம் பற்றி சொல்ல, அப்போது அவள் சொல்கிறான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் ஃப்ரெண்டு மல்லிகான்னு ஒருத்தி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கா, அவளை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி கேட்க, அடுத்த நாள் காலையில் அந்த மல்லிகா யார் சசியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அவளை போய் அங்கேருந்து காப்பாற்றி ஒரு ஹோமில் போய் சேர்க்குறாரு. அப்போ அவள் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, ரோசிக்கு சொல்லுன்னவே அது யார் ரோசி எனக்கு தெரியலையே சார். ஆமாம் சார், எங்கள் வேலையில் இருக்கிறவங்க அப்பப்போ பேரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதை விடுங்க சார், ஆனால் எனிவேஸ் நன்றி சார்னு சொல்லவே அப்போ தான் அவன் சொல்கிறான் நான் உங்ககிட்ட வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் சார், ஆக்சுவலாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அன்றைக்கி நைட்டு தான் சசி போயிட்டு இந்த ஆக்டரை மீட் பண்ணான் அப்படின்னு சொல்ல, இந்த தெய்மூரை பிடிங்க சார் அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது தெரியும் சார்னு சொல்லிவிடுறான். இங்கே தெய்மூர் பார்த்தா சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் சொல்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நிர்மலா இருந்தான் இல்லையா அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான், அதை நம்ம ரோசி வந்து நோட்டீஸ் பண்ணுறத நமக்கு காட்டுறாங்க. நான் சொல்கிற மாதிரி நாளைக்கு செய் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் நிர்மலா கிட்ட. அடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா சஞ்சய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பணப்பையோட. அப்போ அங்கேயே இருந்துக்கிட்டு தெய்மூர் ஃபோன் பண்ணுறான், பாத்ரூமில் ஒரு பேக் இருக்கும் நீல கலர் பேக், அதுக்குள்ளே அவன் காசை போட்டு அங்கேயே வச்சுட்டு நான் சொல்கிற ஒரு ட்ரெயினில் ஏறி இங்கேருந்து போயிடு, அந்த ட்ரெயின் உடனே கிளம்பிடும்னு சொல்ல, கரெக்டாக இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சஞ்சய் பாத்ரூமில் போய் அந்த பேக் எடுத்து காசை வைக்கிறான், பட் அந்த காசை அப்படியே எடுத்துக்கிட்டே வேற ஒரு ட்ரெயினில் ஏறிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த தெய்மூர் அவன் பின்னாடியே போயிட்டு என்ன சார் பேக் சூப்பராக இருக்குது அப்படின்னு ட்ரெயினுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க, சஞ்சய் சொல்கிறான் நீ யாருக்கு வேலை பார்க்குற, நான் உனக்கு அவன் கொடுக்குறதோட நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி தெய்மூர்கிட்ட கேட்கவே, தெய்மூர் விறுவிறுனு பேக் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கவே அங்கேருந்து இறங்கி வெளியில் வரும்போது கரெக்டாக சஞ்சய் அங்கே ஏற்கனவே ரெண்டு ஆளை வச்சுருக்கான் போல், அவனுங்கக்கிட்ட சொல்கிறான் அந்த பையனை போய் புடி அப்படின்ட்டு. அந்த ரவுடியை தெய்மூரை துரத்திக்கிட்டு வர அவங்க கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் நிர்மலா உட்காந்துருக்கா வேறு ஒரு நீல கலர் பேக்கோட. ஸோ இவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு போயிட்டு அவன் கையில் இந்த நீல கலர் பேக் காசோடு இருக்கிற பேக் நிர்மலா கையில் கொடுத்துக்கிட்டு அங்கேருந்த பேக் எடுத்துக்கிட்டு இவன் வந்துடுறான். ஏற்கனவே நிர்மலா கிட்டே இதை சொல்லிட்டான் அன்றைக்கி ஹெல்ப் கேட்டான் இல்லையா நைட்டு, அதுதான் ஸோ இந்த பேக் மாத்திர விஷயம் என்னை யாருனே தெரியாத மாதிரி காமிச்சிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இவன் பேக் எடுத்துக்கிட்டு ஓடி வரான், கரெக்டாக ரவுடிங்க வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு ஏரியா குடோன் மாதிரி இருக்குது அங்கே வச்சு அடித்து கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு ரவுடி வந்து இந்த சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சார் அவன் யாருக்கும் வேலையெல்லாம் பார்க்கல, இவன் தான் அவங்கள மிரட்டியிருக்கான் காசு கேட்டுன்னு சொல்லவே அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுங்க, இனிமேல் நீ எனக்கு ஃபோன் பண்ணாதான்னு ஃபோனை கட் பண்ணிட. அந்த தெய்மூரை அங்கேயே கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ணிக்கிட்டு அந்த ரவுடிங்க அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த தெய்மூர் உயிர் போய்கிட்டு இருக்க நேரம் பார்த்து எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அங்கே ரோசி வரா, ஏண்டா நீயும் இப்படி பண்ண, நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு ரோசி சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் இல்லை நான் ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் பண்ணலன்னு, அது ஹைட்டான பில்டிங்கு மேலே இருக்காமல் அங்கே இருந்துட்டு அப்படியே பின்னாடி வருவானா பாருங்க, அப்படியே அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடுறான். இதை வந்து அங்கே கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க போல் அவங்க பார்த்துக்கிட்டு ஓடி வர, அப்போது அந்த ரவுடிங்க அங்கேருந்து ஓடி கீழே வரதை பார்த்துட்டு அந்த ரவுடிங்கில் வந்து பிடிக்க வராங்க அந்த வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை. அப்போ ஒரு ரவுடி அங்கே கீழே விழுந்துடுறான் தலையில் அடிபடவே, இன்னொருத்த வந்து துப்பாக்கியை காமிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இங்கே நிர்மலா பார்த்தா அந்த பணப்பை எடுத்துக்கிட்டு வேறு ஒரு ட்ரெயினில் ஏறி போயிடுறான். தெய்மூர் அதை தான் சொல்லியிருப்பான் போல் இருக்கு, நான் வரேனோ வரலையோ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. அங்கே தெய்மூர் செத்து கிடக்க இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு லேடி சொல்லுது அந்த கீழே விழுந்த இறந்தாலையும் அந்த தெய்மூர் சாகிற நேரத்தில் சிம்ரன் அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டே செத்தான் சார்னு சொல்ல, இங்கே அதுக்குள்ளே தேவ் வந்து சொல்கிறாரு அந்த ரவுடி ஒருத்தனுக்கு அடிபட்டது இல்லையா தலையில் போன சீனில் அவன் வந்து கண் முழிச்சிட்டான்னு சொல்லவே ஹீரோ அந்த ரவுடியை பார்க்க போகிறாரு. யார் வந்து உன்னை கொல்ல சொன்னா தெய்மூரன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவனும் சஞ்சய் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஃபைனலி நிறைய மிரட்டினதுக்கப்புறம் சஞ்சய் வீட்டுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டோட போகிறாரு நம்ம ஹீரோ. தெய்மூர் அப்புறம் சசியை கொலை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லவே இப்போ தான் சஞ்சய் சில உண்மைகளை சொல்ல வரான். நானும் என் ஃப்ரெண்டு நிக்கில் இப்போ படுத்த படுக்கையாக இருக்கால அவனும் அப்புறம் இந்த ஆக்டர் ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த நிக்கில் வந்து சசிக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது சசி எங்களை ஹோட்டல் லீடோக்கு வர சொன்னான். அங்கேருந்து சிம்ரன் அப்படின்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு நாங்கள் காரில் போய்கிட்டு இருந்தோம், ஆனால் போகிற வழியில் கார் கதவு தன்னால் திறந்து பின்னாடி சீட்டில் இருந்தால் என் ஃப்ரெண்டு நிக்கிலும் அந்த சிம்ரனும் ரோட்டில் விழுந்துட்டாங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட்டு, முன்னாடி சீட்டில் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, அவங்க டோர் லாக்காக தான் இருந்திருக்கு.
ஸோ அப்படி சொல்லவே நிக்கில் கீழே கிடக்கிறத பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி நிற்க நிக்கிலை மட்டும் தூக்கி காருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஏ அவளையும் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு இந்த ஆக்டர் சொல்லியிருக்கான், ஆனால் அந்த சஞ்சய் கேட்கல. ஏ அவளே ஒரு ப்ராஸ்டியூட்டு, அவளையும் நம்மளையும் சேர்த்து வச்சு ஏதாவது பேசிடுவாங்கடா, விட்டு தொலை, நம்ம அந்த சசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவளை காப்பாற்ற சொல்லலாம், முதல்ல நம்ம ஃப்ரெண்டு நிக்கிலை காப்பாற்றுவோன்ட்டு கார் எடுத்துகிட்டு சஞ்சய் தான் கிளம்பி வந்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சசி சொன்னால் அந்த சிம்ரன் இறந்துட்டதாகவும் ஒரு டிவிடியில் அந்த ஹோட்டல் லீடோட சிசிடிவி ஃபுட்டேஜ், நாங்கள் அவளை கூட்டிகிட்டு வர அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த சசி எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தான், உங்களை போலீஸில் மாட்டி விட்டுருவேன், உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டுலாம், நானும் அப்பப்போ அவனுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, சரி அந்த டிவிடியை கொடுங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கவே அதோட ஒரு காப்பியை வந்து சசி இவங்ககிட்ட கொடுத்துருப்பான் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தா பயங்கர ஷாக்கு, ஏன்னா அதில் வர ப்ராஸ்டியூட்டு இவர் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ரோசி. என்னடா அது, இந்த ஃபுட்டேஜ் தான் தேய்முறை முன்னாடி பார்த்துருப்பான். இப்போ ஹீரோ சொல்கிறார், இவ தான் எனக்கு இவ்வளோ நாள் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, எனக்கு என்னமோ இந்த சிம்ரன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவள் தான் இந்த ரோசின்னு தோணுது. ஸோ இவ வந்து இன்னும் சாகலை, உயிரோட தான் இருந்துட்டு இந்த சசியோட சேர்ந்துட்டு உன்னை மிரட்டி காசு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா போலன்னு சொல்ல, அப்போ தான் தேவ் சொல்கிறார், இவ தான் ஹெல்ப் பண்ணுறான்னா இவ எப்படி சார் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறார், சரி நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல சிம்ரன்னு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணை தேடி பாருங்க, முதல்ல அவள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்ன்ட்டு தேவ அமுச்சு வைக்க, இங்கே நம்ம ஹீரோ சஞ்சயை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்காரு. அதே சி ஃபேஸ் ரோடில் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காரில் பின் சீட்டில் அந்த ரோசின்னு சொல்லப்படுற சிம்ரன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் திரும்பி பார்த்தா அங்கே யாரையும் காணும். அதுக்கப்புறம் திரும்பினா நடு ரோட்டில் அந்த சிம்ரன் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவர் வேற காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க, சஞ்சயும் அவளை பார்க்குறான், ஐயோ அவங்க நின்றுக்கிட்டு இருக்கா திரும்புங்கன்னு சொல்ல டக்குனு வண்டியை திருப்புறான். அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது, எப்போ ஃபஸ்ட்டு சீனில் நடந்தது இல்லையா அதே மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கலாம், மேற்கொண்டு பாருங்கள். ஆக்சிடென்ட் நடக்குது, பயங்கரமாக தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, அதில் அந்த சஞ்சய்க்கு பயங்கரமான தலையில் அடி, அதனால் அவன் அங்கேயே இறந்துடுறான். நம்ம ஹீரோ எப்படியோ கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு, கார் கதவை திறக்க முடியல. அப்போது அங்கே ஸ்விம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த ரோசிங்கிற சிம்ரன் வந்து வரா, நம்ம ஹீரோவை கார் கதவை திறந்து காப்பாற்றி விடவே நம்ம ஹீரோ மட்டும் மேலே வந்துடுறாரு. இவருக்கு ஒரே குழப்பம், என்ன நடந்தது என்ன பார்த்தோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட சீனியர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, என்னையா பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் போல், அப்போ அவன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறான்னு சொல்ல வரியா, என்ன பேயின்னு சொல்கிறியா அப்படின்ட்டுலாம் அந்த சீனியர் ஆஃபீஸர் கேட்கவே, நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லையாமே, ஏதோ தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. இப்போ தான் நமக்கும் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, இவர் ஒரு தடவை இந்த ரோசியோட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத அங்கே போலீஸ்காரங்க நின்று உத்து உத்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் இவர் தனியாக தான் பேசிகிட்டு இருப்பாரு, அங்கே பக்கத்தில் ரோசிங்கிற ஒரு பொண்ணே கிடையாது. இன்னொரு தடவை லிஃப்ட்டில் இந்த ரோசி கூட பேசிக்கிட்டே போயிட்டுருப்பாரு, அதை கூட தேவ் நோட்டீஸ் பண்ணுவார் நான் சொன்னேன் ஹோட்டல் லீடோவில், அப்பையும் இவர் தனியாக தான் பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு, அங்கே யாருமே கிடையாது. ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த சீனியர் ஆஃபீஸர் கத்துறாரு, நீ மனசு சரியில்லாமல் இருக்க, உன் பையன் இறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போது ரிப்போர்ட்டில் என்ன எழுத போறீங்கன்னு ஹீரோ கேட்க, இதான் எழுத வேணாம், கரெக்டாக அந்த ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார் சூசைட் பண்ணி, அதோட இந்த தெய்மூரையும் இந்த சசியையும் இந்த சஞ்சய் வந்து கொலை பண்ணிட்டான், ஜெயிலுக்கு போக முடியாமல் அவனும் சூசைட் பண்ணி செத்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் எந்த பொண்ணையும் எழுத போகுதில்ல, எந்த ப்ராஸ்டியூட்டையும் பற்றி நான் எழுத போகிறதில்ல, இவ்வளோதான் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடவே அந்த மொத்த ஸ்டேஷனும் நம்ம ஹீரோவை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவர் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு, எப்படி தேயா நம்ம கண்ணுக்கு தான் தெரியறானா, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ தான் ரோசி சொன்ன சில விஷயங்கள் இவருக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் பேரோட வெளியே போனால் நைட்டு திரும்பி வரல அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது அவளை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்கா, அவள் ஃப்ரெண்டுலாம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு சஞ்சயோட போனது இந்த ரோசி தான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிம்ரன், அவள் வந்து இவங்க கூட போயிருக்கா, போகிற வழியில் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளும் இறந்துருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த சீன் தான் வந்து தேய்மூரன் நினச்சி பார்த்துருப்பான், அவள் அங்கே இறந்து கிடப்பா, அதாவது உயிர் போகிற நிலமையில, அதுக்கப்புறம் தான் அந்த சசி காப்பாற்றி கூப்பிட்டு போயிருப்பான், டாக்டர்லாம் வந்து பார்ப்பாரு, இந்த தேய்மூர் கூட கூப்பிட்டு வருவான். ஸோ அது அதுக்கப்புறம் அவன் இறந்துருப்பா போல் இருக்கு. ஸோ இதான் இவருக்கு இப்போ தோணுது, இறந்தான்னா அவன் டெட் பாடி எங்கே அப்படின்ட்டு மறுபடியும் அவருக்கு ஒன்று தோணுது, நான் எங்கேயுமே கிடைக்கலன்னா இந்த ஏரியாவில் தான் சார் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பாள். எங்கே அந்த பீச் ஓரமாக உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அங்கே விறுவிறுன்னு அங்கே போயிட்டு அந்த மரத்துக்கு கீழே பூ கொட்டிட்டு இருக்கும்னு சொன்னீங்களா, ஒரு வெள்ளை கலர் பூ, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவா ரோசி ஒரு சீனில், அந்த மரத்துக்கு கீழேயே தோண்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே கிடக்குது ரோசியோட டெட் பாடி, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. அது ரோசியோடதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவாருன்னா, அவள் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாள், ஒரு பர்பிள் கலர் மோதிரம், அது அந்த எலும்பு கூடில் இருக்கும். ஸோ இவ உடம்பை எடுத்து தகனம் பண்ணிவிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மோதிரத்தை இவர் கபோர்டில் வைக்கலான்னு போகும்போது இவர் பேருக்கு அவன் பையன் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்து
படிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு அவங்க பையன். எழுதியிருக்கான், நீங்களும் அம்மாவும் எப்பயுமே நிம்மதியா இருக்கணும்ப்பா, நான் இங்க நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுலாம் எழுதுறத படிச்சுக்கிட்டே அவர் அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்து சமாதானப்படுத்த. ஸோ ஆரம்பத்துல இருந்து இவர் கூட ரோசின்னு வந்து பேசின அந்த பொண்ணு உண்மையாவே ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பேய்னு புரிய வருது. இவ காணாம போனது, இவ இறந்தது, இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுக்கு அங்கங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்றதும் புரியுது. இதோட இந்த படம் இங்க முடியுது. என்ன மக்களே, இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு, ஏதாவது புரியலனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. த்ரில்லிங்கா போச்சா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாய்ஸ் ஓவர் பிளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.